வணக்கம் மக்கள்ஸ், நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் கேம் தான் பார்க்க போறோம். அப்பாடா ஒரு வழியா போட்டியடா, எவ்வளோ நாள் தாண்டா ஒன்ட்டியும் கேட்குறது, எங்களுக்கே அழுத்து பூச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு நல்லாவே கேட்குது. ஏன் இவ்வளோ நாள் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளினால தான் நான் போடலை, இல்லைனா போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உடம்பு வேறு சரியில்லையா, அதனால தான் கொஞ்சம் வந்து போடலை. அதுவும் இல்லாமல் இந்த கேமில் வந்து நான் ஒன்றும் புலி கிடையாது, புலி குட்டி தான். அதனால் வந்து எனக்கு தெரியாத ஒரு சிலதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லித்தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனக்கு எவ்வளோ தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஒரு 30 தெரியாது கைஸ், பார்த்தா மற்ற 70 எனக்கு தெரியும். எல்லாமே ஒரு சிலதெல்லாம் தெரியும், எனக்கு ஒரு சில இதுதான் தெரியாது. அந்த டைமண்டு அதெல்லாம் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியாது, மற்றபடி எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ தானே ஃபஸ்ட்டு பாட்டு போடுறோம், இன்னொரு நான் எப்படி வந்து டெய்லி இந்த கேம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவேன், அதனால் வந்து இனிமேல் நான் எல்லாமே கற்றுப்பேன். ஒரு சிலது தெரியாதது எல்லாமே வந்து எனக்கு சொல்லித்தருமாறு கம்பெனி சார்பாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை எடுத்துகிட்டு ஆளில் வச்சுருங்க, அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்ருங்க. அப்படியே வந்து ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் தர மாதிரி இருக்கும், ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே வரலாமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம போயிட்டு வில்லேஜை தாங்க தேட போகிறோம். என்னடா நீ வந்த உடனே வில்லேஜ் தேடலாம் அப்படிங்கிறியா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை குள்ள நிறைய திருடாது அந்த டோரா புஜில் வரும்ல அதே மாதிரி இருக்குல்ல அந்த நரி, என்னடா விளையாட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லோரும். எனக்கு மைண்ட் வாய்ஸில் கேட்குது, எப்பட்றா உனக்கெல்லாம் எப்பட்றா கிடைக்கும் வில்லேஜ் கிடைக்கிறது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, எவ்வளோ ரேர் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவீங்க. அது அந்தளவுக்கு ரேர் தான். ஆனால் வந்து இன்றைக்கி அதை தான் நம்ம தேடி போக போகிறோம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு கேம் பிளேயில் வந்து பெட்டு செய்வாங்க, அப்புறம் வந்து கிராஃப்டிங் டேபிள் செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் போயிட்டு வந்து வில்லேஜ் தேட போகிறோம். வில்லேஜ் தேடி நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம இருக்கிறதுலே மிக லக்கியான காய், அப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லக்கியான பையன், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரொம்ப வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லக்கி தான். பார்க்கலாமே, தேடி போகலாமே, என்ன தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இந்த விளையாட்டு எங்கேயாவது பார்த்து ஓடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள்லாம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் நம்ம இருட்டாகிற சமயத்தில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணாலும் சரி, பெட்டு செய்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து 3 ஆடு தேவை. அந்த ஆடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும். ஓகே, மாடுலாம் இருக்குது, ஆனால் வந்து என்னை இந்த வாட்டி இறக்கி விட்ட இடத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலேயே ரொம்ப அடர்த்தியான காடு. இங்கே பாருங்க கைஸ், முயல்லாம் நிற்கிது கைஸ், ஓடும். நான் மைன்கிராஃப்ட் ட்ரையலில் கூட முயல்லாம் பார்க்கல, ஆனால் இதில் வந்து முயல்லாம் இருக்குங்க கைஸ். சரி, நம்ம அடித்து வச்சுப்போம், இது தேவைப்படும் நமக்கு, கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அங்கே ஒன்று நிற்கிது, அங்கே ஒன்று நிற்கிது, பார்த்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா தரையோட தரையாக இருக்குது. வாடா செல்லமே, எங்கே கூடியாங்க எங்கே கூடியாங்க, ஓடக்கூடாது அண்ணனை தாண்டி ஓடக்கூடாது, இங்கே வாங்க இங்கே வாங்க. இங்கே பாருங்க கைஸ், இது என்ன எக்ஸலா ரேட்டு மாதிரி சல்லு புல்லுன்னு அந்த சைடு இங்கே சைடு போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து அந்த கிராஸாக இருக்குல்ல, அதை வந்து நான் அந்த செட்டிங் அது இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம மரம் வெட்டுறது அப்புறம் இந்த இதெல்லாம் அடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் வந்து நான் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அப்புறம் வந்து வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், இதுக்கு முன்னாடி என்ன அப்படியே மனத்துச்சா வாய்ஸ் அப்படி இப்படி கேட்குறதுக்கு இனிமையாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அதனால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி பரவாயில்ல, நம்ம இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும், அதனால் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். அதனால் இதெல்லாம் வந்து கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே தேவைப்படும். ஊக் மரமா? ஆமாம், அதே மரம் தான். இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். எத்தனை தடவை சொல்லுவா அப்படிம்பீங்க, அது அப்படி தான் விடுங்க. சரி, நம்ம இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இருட்டுற நேரம் பார்த்து கிராஃப்டிங் டேபிளை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பெட்டு ரெடி பண்ணிக்கலாம். பெட்டையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருட்டுறதுக்குள்ளே நமக்கு வில்லேஜ் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப லக்கு, அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வெரி வெரி பேடு. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எப்படியும் இந்த 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 பார்ட்டில் வந்து நான் எப்படியும் வில்லேஜை கண்டுபிடிக்காமல் போகிறதே கிடையாது, எவ்வளோ தூரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம அப்படியே வந்து சர்வே பண்ணி போகலாம், அப்புறம் வந்து பொசிஷன்லாம் வந்து அப்படியே வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களா ஜாம்பிகிட்ட மாட்டிட்டோம் அப்படின்னா வந்து அவ்வளோதான், என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமே. இந்த கேம்லாம் வந்து எனக்கு என்னன்னே தெரியல கைஸ், உண்மையாகவே சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன் கைஸ், என்னன்னே தெரில. எனக்கு வந்து நான் ட்ரையல் பண்ண பார்த்தீங்களா, பார்ட் 1 பண்ண பார்த்தீங்களா, அதுக்கப்புறத்துலேருந்து இந்த கேமில் எனக்கு வந்து அவ்வளோ எப்படினே தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே இந்த கேமு. நானும் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் வந்து ஒரு சில காரணத்தினால தான் என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு, ஆனால் நான் இன்றைக்கி பண்ணிட்டேன். என்னன்னே தெரில கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கேமை வந்து. உங்களுக்கும் இப்போ பிடிச்சிருக்கும், ரீசெண்டாக வந்து எல்லாருக்குமே இந்த கேமை பிடிச்சிருக்கும், அதே அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை கிளியெல்லாம் பார்த்தீங்களா, இந்த கிளி பேர் என்னமோ சொல்லுவாங்களே, இது பேர் என்னமோ பைரட்டு, ஐயோ இது பேர் என்னமோ சொல்லுவாங்க கைஸ், என்னன்னு தெரில. இங்கே பாருங்க கைஸ், சீட்டாலாம் வருது, புலி கைஸ், சாரி சாரி சிறுத்தை
இப்போ பார்த்தீங்களா இல்லையா வேற லெவலு. இதெல்லாம் வந்து நான் அந்த அந்த ட்ரையலில் கூட பார்க்கல, ஆனால் வந்து மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனில் வந்து சம் இருக்குது கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ பாருங்க, மூங்கிலாம் இருக்குது. அப்புறம் இந்த இடமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பச்சை பசேர்னு இருக்குது. அப்புறம் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். யானே தெரில, நானும் நிறையா வீடியோஸ் பார்க்குறேன் கைஸ், நிறையா வீடியோஸ் பார்க்குறேன். எந்த சேனல் வந்தாலுமே சரி, ரொம்ப குட்டியான சேனல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி உள்ள சேனலில் கூட நான் இந்த வீடியோஸ் போய் பார்க்குறேன். அவங்களும் ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க, எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்றைக்குமே சொல்லுவேன். அப்புறம் வந்து இந்த கேம் வந்து ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு நமக்கு. அப்புறம் வந்து இதுமாரிலாம் தொடர்ந்து இந்த கேம் பிளே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கேம்னு பார்த்தீங்கன்னா சிஓசி தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் வந்து சிஓசி தான், அதுதான் கைஸ் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேவரட்டான கேம்னா அந்த சிஓசி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் பப்ஜி விளாண்டேன், அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாண்டேன். அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஆனால் சிஓசி விளாண்ட அளவுக்கு வந்து நான் பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோ விளாண்டதே இல்லை கைஸ். ஆனால் இந்த கேம் வந்து யானே தெரில, எனக்கு அந்த சிஓசி அளவுக்கு எனக்கு ரொம்பவே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் சர்வே கேம் அப்படிங்கிறப்போ பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல் போட்டு போட்டு பேசிக்கிட்டு நான் போட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, சூப்பர் சூப்பர் ஃபஸ்ட் ஆர்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டோ அடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து இன்னும் ரெண்டு ஆடு தான், அது இருட்டுறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சா ஆகணும். அப்புறம் வந்து இந்த கேமும் வந்து இனிமேல் நான் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும், இதுக்கப்புறம் டெய்லியும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், இருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லை, இருப்பேன், கன்ஃபார்ம் இருப்பேன். ஒரு ஆடு இருக்கிற இடத்துல நிறைய ஆடு இருக்கும் அப்படின்னு என்னோட ஒரு ஏழாம் அறிவு சொல்லுது, இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்த விட்டு நம்ம கடந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பச்சை பசையர்னு இருந்துச்சுல, செம்மையாக இருந்துச்சு வச்சுக்கலாம் அந்த இடம். அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கே ஒரு ஆடு இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல். அந்த கிராஸாரை மட்டும் தூக்கி விடணும், அது அப்புறமா வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது அப்புறமா பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா, ஏ தம்பி ஓடாத, அண்ணனுக்கு நீ வேணும், நீ இருந்தால் தான் அண்ணனால் வந்து என்ன பண்ண முடியும்னா உயிர் வாழ முடியும். அதனால் வந்து உன்னை வந்து இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கோச்சு கூடாது ஓகேவா. சரி விடு தம்பி, பார்த்துக்கலாம் விடு. சரி கைஸ், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆடு கிடச்சிருச்சு, இன்னும் ஒரே ஒரு ஆடு தான் வேணும். அதுவும் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து பெட்டு செய்கிறதுக்கான பொருட்கள்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாகவே சர்வே பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்படியாவது வந்து நம்மளோட வில்லேஜை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும், அதுதான் என்னோட இந்த இலக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து அந்த வில்லேஜ் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுனா நான் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணேன்னா அந்த ட்ரையல், அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த கேமில் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை கைஸ். உண்மையாகவே சொல்கிறேன், நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம்லாம் எப்படி எனக்கு இது வந்து பிடிக்க ஆரம்பிச்சதுனே தெரில கைஸ். எனக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. எனக்கு அந்தளவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். இது என்னது, பார்க்குறதுக்கு தர்பூசணி பழம் மாதிரியே இருக்குது, வாட்டர் மெலன் மாதிரியே இருக்குது. அதே தான் கைஸ், வாட்டர் மெலன் தான். ஓனோ, வாட்டர் மெலன்லாம் நம்மளுக்கு கிடைக்குதா, வேறு லெவலு. சரி பார்க்கலாம் என்ன எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தேடி பார்க்கலாம். சரி சூப்பர் சூப்பர், இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் வந்து வாட்டர் மெலனே எடுத்து வச்சுக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு இதில் கிடைக்கிற சீட் அதாவது விதையை வச்சு நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் போயிட்டு நம்ம வந்து ஒரு இடத்த நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜ் பக்கத்தில் போய் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே கிடச்சிருங்க கைஸ், ரொம்ப ஈஸியாக போயிடும். நம்மளோட கேம் பிளேவும் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து வில்லேஜை தேடலாம், வில்லேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே ரொம்ப 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 லக்கு கைஸ். அது கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப லக்கு. அது கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு அந்தாண்ட வீடு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வில்லேஜுக்கு தூரத்தில் வீடு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம டெய்லியும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கேருந்து வில்லேஜுக்கு போயிட்டு வில்லேஜில் ஏதாவது நம்ம பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும், கேட்டு பிடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும், அதாவது வேறு ஏதாவது ஏதாவது எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, இங்கே ஒரு ஆர்டர் இருக்குது, வேறு லெவல் வேறு லெவல். தம்பி தம்பி ஓடாதீங்க ஓடாதீங்க, இந்த கிராஸாரை வச்சுக்கிட்டு வேறு அடிக்கவே முடியலனால கீழே வேறு ஒரு ஆர்டர் இருக்கா, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையானது மூணே ஆடு தான். சரி பரவாயில்ல, இன்னொரு ஆடையும் நம்ம எடுத்துக்கலாம். சேர தம்பி தம்பி தம்பியே, நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க, அண்ணன்ட்டு தப்பியே விடாது. இந்த இங்கேவா இங்கேவா இங்கே பாருங்க, இந்த கிராஸார் வேறு எனக்கு ரொம்ப இதாகுது, பழைய கண்ட்ரோலில் பழகிட்டேனா, அதனால் இந்த கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது. இதை வந்து நான் அடுத்த பாட்டில் இந்த கிராஸாரையும் நான் எடுத்து விட்டுறேன். ஓகே கைஸ், பார்க்கலாம் இருங்க, நேராக போயிடலாம். இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் தான் தேட போகிறோம், வேறு வழி இல்லை, எங்கெங்கேயோ வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருட்ட ஆரம்பிக்கல, இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இருட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வேறு ஒரு சுரங்கப்பாதை வேறு போகுது, இதெல்லாம் வந்து நமக்கு அப்புறம் தான் தேவைப்படும், இப்போதைக்கு இல்லை. நமக்கு வந்து பேசிக்காக வந்து நம்மளோட இடத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம், அதாவது ஒரு சின்னதாக வீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ், அந்த இது பேருக்கும்ல அது பேர் வேறு எனக்கு மறந்து போச்சு, அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், அதாவது தோண்டி கீழே போய்ட்டு கோல்டு டைமண்டு பிளாட்டினா அது இது எல்லாம் அத்தை எடுத்துகிட்டு வந்து வேறு லெவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், உருக்கி அது இதுன்னு நம்ம வந்து அப்புறம் வந்து அது பேர்னா கடப்பாறையா, அது பேர் இங்கிலீஷில் நமக்கு வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஓனாயெலாம் நிற்கிது, ஓனாய் தானே அது, அது மாதிரி தான் இருக்குது. என்னமோ ஒன்று, இது என்ன கைஸ் இது என்ன, ப்ளூபெரியா ஸ்ட்ராபெரியா, இது என்னன்னு தெரியல. எவனோ அடிக்கிறாங்க கைஸ் நம்மள, இது கிளை யாரும் அடிக்கிறது என்ன கைஸ், எவன் அடிக்கிறானே தெரியல, நம்மளை எவனோ ஒருத்தவன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் யாருன்னே தெரியல. அப்புறம் ஒன்றையும் சொல்ல மறந்துட்டால், ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதுதான்,
நாளைக்கு வந்து நான் வந்து பிகேஎஸ்டி போடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வேறு வெளியூர் வேறு போகிறேன், அதனால் வந்து நான் பிகேஎஸ்டி போட்டாலும் போடுவேன். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான். ஓகே, நம்ம வந்து கிராஃப்டிங் டேபிள் ரெடி பண்ணிட்டோம், இதில் வந்து பக்கத்துலேயே வந்து பெட்டை ரெடி பண்ணி தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி போயிடலாம். அதுதான் இப்போதைக்கு சேப்பு. ஓ ஐயோ, நம்மளுக்கு வந்து இன்னும் மரம் இல்லையே, மரத்தை ரெடி பண்ணிடலாம். எங்கடா இருக்குது மரம் தம்பி? ஓகே ஓகே, எங்கே இருக்குது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு சீக்கிரம் ரெடி பண்ணணும், இதெல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வைக்கிறதே இல்லையாடா சசிபாலே. என்னடா கடைசி நேரத்தில் சொதப்புரியடா, எங்கே இருக்குது இந்த இருக்குது இந்த இருக்குது இந்த இருக்குது. ஓகே ஓகே, ஊக் மரத்தை ரெடி பண்ணிட்டோம், சூப்பர் சூப்பர் வேற லெவலே. ஓகே பண்ணியாச்சு, இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற கையும் இல்லை காலும் இல்லை கைஸ். இந்த ஜாம்பி பில் வந்துட்டான்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான், போட்டு தலையிலே தாங்க ஆரம்பிச்சிருவாங்க, கண்ணாமணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. செம சூப்பர், வேற லெவல் பண்ணிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே தப்பிச்சிட்டோம் கைஸ், எப்படி தப்பிச்சிட்டோம். ஓகே இப்போ வந்து நம்ம தூங்கிடலாம். ஓகே தூங்கிடலாம் கைஸ், ஓகேங்களா? உங்களுக்கும் எனக்கும் சர்ப்ரைஸ் தான், உங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான், அது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வர வீடியோவில் உங்களுக்கே தெரியும், அதாவது பிகேஎஸ்டி வீடியோவில் நாளைக்கு வர வீடியோவில் உங்களுக்கே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அது வேறு யாரும் இல்லை, அதை வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். அது ஒரு தவறு தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் நாளைக்கு வீடியோ போடும்போது வந்து அது யார் அப்படின்னு சொல்கிறேன் கைஸ், ஓகேங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, அதனால் வந்துட்டு நான் வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ கன்னியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வழியாக வந்துட்டு எப்படியோ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். உண்மையாகவே எனக்கு லக்கு தான் கைஸ், எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. இங்கே பாருங்கள் கைஸ், வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். செம்ம ஈஸியாக இருக்க போகுது இந்தமாரி கேமு அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தேவையானது நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அதனால் இங்கே பாருங்க கைஸ், எப்படியோ எனக்கு ஒரு செம்ம லக்கு கைஸ், உண்மையாகவே இது வரையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்ச மாதிரி இருக்குது கைஸ். வில்லேஜ் எங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்தேன் ஓடுறோம். லே லே லே, நான் யாரும் கிடையாது, அங்கே பாருங்க கைஸ், நம்ம வந்துன்னு உள்ளே பூட்டிட்டாங்க கைஸ்லே. தம்பி தம்பி நில்லு நில்லு, இங்கே ஓட்டிட்டாங்க கைஸ் வெளில, ஓட்டா மறுபடியும் கதவை சாத்திட்டான். உள்ளே போய் பார்க்கலாம், இங்கே பாருங்க கைஸ் வேறு லெவலில் இருக்குது கைஸ். எப்படியோ வந்து வில்லேஜை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள், நான் எடிட் பண்ணதுனால வந்து உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக தெரியுது. ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் ஆணுச்சு கைஸ், ரொம்ப நேரம் ஆணுச்சு. எப்படியோ ஃபைனலி, எவ்வளோ நேரம் ஆனால் என்ன, ஃபைனலி வந்து வேறு லெவலில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப செம்ம என்ஜாய், இங்கே எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல, செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அடுத்த பார்ட்டில் வந்து இங்கே பாருங்கள் கைஸ், கோலம் கைஸ். இந்த கோலம் பையன்தானே, போய் தட்டி விட்டு பார்ப்போமா? அடே தம்பே, இந்த ஐயோ ஐயோ கைஸ், இன்னும் இந்த அடிடீரம் அடி 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 ஓடிடுறா 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 கைஸ், இன்னும் கைஸ் போட்டுட்டோம், மறுபடியும் இந்த இடத்துல வருவோமா மாட்டோமா? ஐயோ கையால் வச்சுக்கிட்டு, ஐயோ இங்கே பாருங்கள் கைஸ், மறுபடியும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டானுவான். சரி பரவாயில்ல கைஸ், விடுங்க. ஓகே கைஸ், நானும் மறுபடியும் எப்படியோ போயிட்டு அந்த பொசிஷன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஏதோ ஒரு இடத்துக்கு எப்படி எப்படியோ எவ்வளோ ஜாம்பிக்கிட்டேருந்து அந்த அம்பை விட்ட அடிப்பான் தெரியுமா அவன்லேருந்து எல்லார்ட்டேருந்தும், ஐயோ நான் தப்பிக்கிறதுக்குள்ளே என்ன, நான் இது கூட கண்டுபிடிக்கல கைஸ், அதாவது ஆடு கூட கண்டுபிடிக்கல, பெட்டு என்கிட்ட இல்லை, அதெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் எல்லாமே பண்ணி ஒரு வழியாக வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன் கைஸ். ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு தெரில, ஆனால் பொசிஷன் வந்து ரொம்ப தப்பாக தான் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு என்ன கண்டுபிடிப்பானா என்னன்னு தெரில, ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் பார்க்கலாம் கைஸ், ஓகேங்களா? சரி பார்க்கலாம், அங்கே போகிறேன் கைஸ். தூரத்தில் தெரிஞ்சிருச்சு கைஸ், வேறு லெவலு கைஸ். ஐயோ எனக்கு செம்ம லக்கு இன்றைக்கி, வேறு லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, மேன் விசஸ் வைல்டில் வந்து பேரிகில்ஸ் வந்து கடைசியாக தப்பிச்சுட்டு போகிறப்போ ஒரு மியூசிக் போடுவாங்களே, அந்த மியூசிக்கை மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டுபிடிச்சி போகிறப்போ எல்லாருமே வந்து எல்லாருமே போவாங்க அவர் பின்னாடியே, அதே போல் தான் இப்போ இருக்குது எனக்கு, அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்குது. எப்படியும் மறுபடியும் அதே வில்லேஜுக்கு நம்ம வந்துட்டோம், வேறு லெவலு. போயிட்டு கிராஃப்டிங் பாஸை போய் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படி நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிட வேண்டியதா. அங்கே பாருங்கள், அந்த கோலம்பையன் வேறு நிற்கிறான், அவன்கிட்ட அப்படியே மூஞ்ச கட்டாமல் அப்படியே ஓடிடணும் எப்படியாவது. ஒரு வேளை நம்பர் மறுபடியும் நம்மளை பார்த்தா அவனுக்கு அடையாளம் தெரியுமா என்னன்னு தெரியல, அதனால் வந்து இந்த இடத்துல கிராஃப்டிங் பாக்ஸை வச்சிட வேண்டியதான். கராட்டி ஃபாஸா அப்படி என்ன நம்ம சொல்கிறோம் பாருங்கள், எனக்கு சந்தோஷத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. சரி நம்ம அப்படியே பெட்டியும் வச்சாச்சு, இனிமேல் இது ஏன் இடம்டாடே, இதுமேல் ஏன் இடம் இது, அதனால் வந்து எல்லோரும் வந்து ஓரமாக போயிடணும், அண்ணனுக்கு ஒரு இடத்த வச்சிடணும், ஓகேங்களா? வில்லேஜர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே எஸ், நம்மளும் இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டில் வந்து இந்த வில்லேஜில் என்னென்ன இருக்குது, நம்ம அடுத்தது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பை பை கைஸ்.